ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் டைம் த்ரிஷான் நம்ம பார்க்க போகிறது டென்த் சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் எயிட் ஸ்டட்டிஸ்டிக் அண்ட் ப்ரொபாபிலிட்டியில் எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஒன்னோட ஃபர்ஸ்ட் சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஷின் பார்க்கலாம் ஃபைண்ட் அ ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டான்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டூ சப்டிஷன்ஸ் இருக்குது இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபைண்ட் ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கா இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவே பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா ரேஞ்ச் பண் கண்டுபிடிக்கணுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் எஸ் பண்ணணும் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்கல்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ் பண்ணணும் இப்போ எல் அண்ட் எஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்னால் லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் எஸ்னால் நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் அப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அப்டிஷன் லார்ஜஸ்ட் வேல்யூங்கிறது எதுன்னு எடுத்துக்கணும் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது இருக்கோ அதை எடுத்துக்கணும் இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது இங்கே இங்கே சிக்ஸ்டி த்ரீ தானே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எல்லாத்தருவேன் அப்போ இது ஸ்மாலெஸ்ட் வேல்யூ இப்போ இதை வந்து எல் மைனஸ் எஸ்ன்னு எடுக்கலாமல் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டூன்னு ஏன்னா ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் இஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ன்னு வரும் எல்ங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் எஸ்ஸுங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அது சிக்ஸ்டி த்ரீ அண்ட் இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணனாலும் நம்மளுக்கு சிக்ஸ்டி டூனு கிடைக்கும் அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு நம்ம கண்டுபிடிக்கணும் தான ரேஞ்சும் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ்னு வரும் எல் மைனஸ் எஸ் தான் நம்ம சிக்ஸ்டி டூன்னு போட்டிருந்தோம் அதே மாதிரி நம்ம ஸ்டெப் அப்படியே எழுதிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மனஸ் சிக்ஸ்டி த்ரீ டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ் இருக்கா இதில் இப்போ இது லார்ஜஸ்ட் வேல்யூ சேம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ சிக்ஸ்டி த்ரீ தான் ப்ளஸ் இருக்கங்காட்டி நம்ம ப்ளஸ் சைன் போட்டுக்கிறோம் இதில் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ்டி த்ரீனு வந்துருமா அண்ட் இது ரெண்டி நம்ம செப்ரேட் பண்ணா சிக்ஸ்டி டூ டிவைடட் இது ரெண்டி நம்ம ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் ஒன் ஒன் எயிட்னு வரும் இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒன் ஒன் வரும் அண்ட் இதை நம்ம கேன்சல் டிவைட் பண்ணணும்னா சிக்ஸ்டி டூ இதையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ வரும் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்னா ஜீரோ பாயிண்ட் எழுதுவோம் ஜீரோ அண்ட் இப்போ ரேஞ்ச் அண்ட் coefficient ஆஃப் ரேஞ்ச் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு கண்டுபிடிச்சாச்சு இப்போ செகண்ட் சப்டிவிஷன் ரேஞ்சா ரேஞ்ச் இஸ் ஈக்வல் டு எல் மைனஸ் எஸ் இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் சப் தானே இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் வேல்யூ நமக்கு தெரியும் largest பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் அண்ட் இதில் ஸ்மாலஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் தானே நம்மளுக்கு இது ரெண்டு தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் மைனஸ்மாலஸ்ட் வேல்யூ தேர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் வரும் அண்ட் இது ரெண்டு நம்ம சப்ராக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் கிடைக்கும் அண்ட் இப்போ s பை L plus S வரும் எல் s நம்மளுக்கு ஃபார்ட்டி செவன் 47.8 செவன் பாயிண்ட் எயிட் plus பை எல் ப்ளஸ் எஸ்னால் இது ரெண்டையும் அதேமாதிரி தான் நம்மளுக்கு மைனஸ் இருக்காமல் ப்ளஸ் வரும் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்போ சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கும் இது ரெண்டி நம்ம ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் டிவைடட் பை செவன்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் அண்ட் இது நம்ம டிவைட் பண்ணணும்னா நம்மளுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர்னு கிடைக்கும் அண்ட் கோயிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் அண்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் இதான் நம்மளுக்கான ஆன்சர் இதை நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க அவ்வளோ தினசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்